ஹால் எப்படி இருக்கணும். ஸோ ஜிம் செட்டப் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பிங் கண்டிப்பாக தனியாக ரூம் இருக்கணும். ஸோ சர்வீஸ் கொடுக்கணா கூட நீங்கள் இன்னொரு ஒரு ஒரு ஆளை வச்சு தான் நீங்கள் கொடுக்க முடியும், அதான் ட்ரெயினர். உங்கள் நல்ல நேம் ரீச் ஆகணும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டி இருக்கணும்னா, இது யோசிங்க, அது யாரும் யோசிக்கலாம் நான் சொல்கிறேன், பட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். தெரிஞ்சு ஒரு பேர் சொல்ல விரும்பல, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஜிம் வச்சுருக்காரு, கம்மி அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் சைனாவில் எக்யூப்மெண்ட் வாங்கி ஒரு ஜிம்மை போட்டு இன்றைக்கி பல ஜிம் போட்டிருக்காரு. பட் அது அவர் நல்ல ஒரு என்ன சொன்னால், அதுதான் உண்மையான பிஸ்னஸ் மேன், ஒரு அறிவாளி. இங்கே பார்த்து நாலஞ்சு பேர் கேட்குறதை விட்டுட்டு ஒரு 26 27 ஆரம்பித்தார். இப்போ ஒரு 10 ஜிம் கிட்ட இருக்கும். ஸோ எப்படின்னா வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஃபண்டை ரெடி பண்ணார், சைனாவுக்கு போனார், அங்கே போயிட்டு வந்து ஒரு 5-6 பிளான்ட் போய் பார்த்தாரு, எல்லாத்தையும் போய் டிஸ்கவுண்ட் கேட்டார், ஒரு எக்யூப்மெண்ட் டெமோ பண்ணி பார்த்தாரு. ஜிம் எக்யூப்மெண்ட் கரெக்டாக இருக்குது, ஷேக் ஆகலை, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். எப்போவுமே புரிஞ்சுவாங்க, ஜிம் எக்யூப்மெண்ட்டில் மெஷர்மெண்ட் பக்காவாக இருக்கணும். நீங்கள் செஸ்ட்டு இப்போ செட்டிங் ப்ரெஸ் போடுறீங்கன்னா கரெக்டாக அந்த மசில் பாயிண்ட் தான் உட்காரணும், மாறி ஷோல்டரில் உட்காருது, அப்பர் செஸ்ட்டில் உட்காருது, உட்காரும் போது அந்த கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குதுலாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து என்னை பற்றிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எது இருக்கணும்னா வந்து நீங்களே போய் வாங்குறது நல்லது. ஒரு 2-3 பேர் நல்ல ஒரு பாடி பில்டர்ஸ் யாரை கூப்பிட்டு போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டோ போட்டு கூட்டு போகலாம், தப்பே கிடையாது. கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சைனாவிலவோ இல்லை தாய்லாந்தோ தாய்வான்லையோ போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரலாம். கண்டிப்பாக கொஞ்சம் டியூட்டி சார்ஜ் அப்படி இப்படி போகும், ஆனால் நீங்கள் வாங்குறது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால் தெரியாக புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் ஏமாந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதையே. ஏன்னா வந்து ஒரு ஜிம் போகிறதுக்கு சென்னையில் போனாவே ஒரு 50 லட்சம் ஒரு 1 கோடி ரூபா செலவாகும். அவ்வளோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜிம் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னா ஒரு லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ செபம் கெட்டுவாங்க, செபங்க வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பாங்க. அப்போது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சின்னதாக வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வச்சு ஒரு சின்ன பிளான் பண்ணி பண்ணலாம், இல்லை இன்டீரியர் டிசைனர் வச்சு நீங்கள் ஒரு பிளான் பண்ணலாம். எப்படின்னா ஹால் எப்படி இருக்கணும், எந்த லொக்கேஷனில் இருக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், ஜிம் எக்யூப்மெண்ட் எங்கெங்கே வைக்கணும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த சிட்டிங் ரைஸு, இந்த க்ளூட் ரைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிம் செட்டப். ஸோ ஜிம் செட்டப் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதில் வந்து நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் வந்து ஃபீமேல் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஒர்க் அவுட் வந்து பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு வால் செவரை பார்த்த மாதிரி, கிளாஸ் இல்லாத செவரை பார்த்த மாதிரி வைக்கலாம், இல்லை தனி ரூம் போட்டு வைக்கலாம். இன்னும் கிளவராக இருந்தோன்னா ரூம் போட்டு வைக்கலாம், அது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொண்டு வரும். ஸோ அதே மாதிரி வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பெஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சுக்கோங்க, ஒன்று ஃபீமேல் தனியாக ஒரு ரூம்குள்ளே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடியும், ஃப்ரீயாக மைண்ட் இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக வருவாங்க, அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன அவுட் ஆஃப் தை எக்யூப்மெண்ட்ஸ், அப்படின்னு க்ளூட் பிளாஸ்டர் சொல்லுவாங்க, ஸோ அந்த எக்யூப்மெண்ட், அந்த மாதிரி ஒரு 2-3 எக்யூப்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்காக கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க மற்ற எக்யூப்மெண்ட்டோட. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிம் கிளைண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்கர். கண்டிப்பாக லாக்கர் வச்சுருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெய்டு லாக்கர்னு கொண்டு வருவாங்க, பர்மனெண்ட் லாக்கர், டெம்பரரி லாக்கர். பர்மனெண்ட்டாக இயர்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணால் அது அவங்களுக்கும் கொடுப்பாங்க, அந்த தப்பு பண்ணுறவே பண்ணுறாதீங்க. எப்போவுமே வந்து எல்லாமே வந்து டெம்பரரியாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா வந்து அந்த ஜிம்முக்கு வரவங்க யாருமே வந்து ஒரு வருஷம் ரெகுலராக வரமாட்டாங்க, ஒரு 2 மாதம் வருவாங்க, அப்புறம் வந்து இயர் முடியும் போது வருவாங்க. ஸோ அவங்களால அந்த லாக்கர் வந்து லாக் ஆகிரும். மற்ற வரவங்களுக்கு லாக்கர் இல்லாமல் போச்சுன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கான போச்சுனா அது ஜிம்முக்கு தான் ரெஸ்பான்ஸ் ஆகிரும். ஸோ அதனால் லாக்கர் இருந்தால் உங்களுக்கும் தொல்லையில் அவங்களுக்கும் சேஃபாக இருக்க ஃபீல் பண்ணுவாங்க, அதனால் லாக்கர் கண்டிப்பாக முக்கியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டீம் பாத். ஸ்டீம் பாத் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தனியாக மேல் தனியாக வந்து வச்சுருக்கணும். மோஸ்ட்லி ஒரு டாப் பிராண்ட் ஜிம்லாம் அப்படி தான் இருக்கும்,
ஒரு ஒரு சிட்டி சைடில் இருக்க ஜிம்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா வந்து ஃபீமேல் தனியாக வந்து ரெண்டு ஷவர் பாத், இல்லை ஒரு ஷவர் பாத், கண்டிப்பாக ஷவர் பாத் கண்டிப்பாக தேவை, ஸ்டீம் பாத், ரெஸ்ட் ரூம், அது போக ஷூலாம் மாட்டுறதுக்கு சின்ன ஒரு டேபிள் வச்ச மாதிரி ஒரு தனியாக அது ரூமை கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கொயரில் ஒரு ரூம் தனியாக இருக்கணும். அதே மாதிரி மேல் தனியாக இருக்கணும். இது போக தான் வந்து நம்மளோட ஜிம்மோட ஃப்ளோரு கார்டியோ செக்ஷன் தனியாக இருக்கணும். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பிங் கண்டிப்பாக தனியாக ரூம் இருக்கணும். ஸோ ஃபிசியோ இப்போ வந்து எல்லா ஜிம்லையும் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம ஊரில் ஏன் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க, சில ஜிம்மில் இருக்காது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அந்தளவுக்கு மக்களும் கேட்குறது இல்லை, ஏன்னா கண்டிப்பாக பெய்டு தான் இருக்கும், யாருமே படிப்பட்டாலும் ஃபிசியோகிட்ட போகிறது இல்லை. பட் ஒரு நல்ல ஜிம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஃபிசியோ வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் யாராச்சும் தெரிஞ்ச உங்கள் ஜிம் நியர்பையில் இருக்க கிளினிக் உள்ள ஆளுங்களை டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஒரு இப்போ தான் முடிச்சு வந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜிம்முக்கு வந்து ஹையர் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பெய்டு அதிகமாக இருக்கும், ஜிம்மெல்லாம் அவ்வளோ பே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெய்டில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும், அவருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர் எடுக்கலாம், அது பெஸ்ட்டு. ஸோ ஃபிசியோ தனியாக ஒரு ரூம் வந்து கண்டிப்பாக கேபின் இருக்கணும். இது போக டயட்டிஷியன் கண்டிப்பாக ஜிம்மில் இருக்கணும். டயட்டிஷியன் வந்து பெய்டு இல்லை ஃப்ரீயோ அது உங்கள் சாய்ஸ், ஆனால் டயட்டிஷியன் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஜிம்முக்கு வரவங்க ஒரு டயட் சார்ட் டயட் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு ரூமில் உட்கார வச்சு அவங்க தனியாக கவுன்சிலிங் எடுத்து அவங்க சில பேர் பண்ணுவாங்கன்னா பிளட் சாம்பிள் எடுத்து டயட் எடுத்து கொடுப்பாங்க, அப்படியும் பண்ணலாம். ஏன்னா டவுட் டயட் கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேபினில் தான் அவங்க ஃப்ரீயாக பேச முடியும். அந்த சவுண்ட்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக டயட்டுக்கு ஒரு ரூம், ஃபிசியோதெரபி கண்டிப்பாக ஒரு ரூம். இந்த ரெண்டு ரூம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேபின் மாதிரி இருந்தால் போதும், ஒரு ஆள் உட்கார மாதிரி ஆப்போசிட்டில் உட்கார மாதிரி இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஆரோபிக்ஸ் ஜும்பா பண்ணுறதுக்கு ஒரு ரூம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஜிம்மில் ஜிம் எக்யூப்மெண்ட் போக மீது எவ்வளோ ரூம் இருக்கோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வைங்க. எதுக்கு சொல்கிறேன்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தாண்டி கிரவுண்ட் ட்ரைனிங் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜும்பா ஆரோபிக்ஸ் பண்ணுற ரூம் தான் நல்லது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்னவுனா இன்னும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஆ ஓகே இங்கே ரூம் இருக்குது, நம்ம வந்து ஸ்கிப்பிங் பண்ணிங்க பண்ணிக்கலாம், சரி ஓகே இங்கே வந்து நம்ம லஞ்சஸ் வாக்கிங் பண்ணிங்க பண்ணிக்கலாம்னு அவங்க மைண்ட் செட் உருவாகும். ஒரு ஒரு ஜிம்குள்ளே போயிட்டு அங்கே விசிட் பண்ணும் போது நம்ம இதை எழுதி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் யோசிப்பாங்க. அப்போ வந்து ஓகே இந்த மாதிரி இடம் ஸ்பேஸ் இருக்குது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அவங்க மைண்டு தோணணும். அப்படி தோணி அதை வந்து ஃபுல்ஃபில் ஆனால் மாதிரி தான் அடுத்தது பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கீப்பிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிஸ்னஸ் நல்ல ரன் ஆகணும்னா ஜிம் மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங், இதுக்கு அடுத்து வந்து நல்ல நாலேஜ் உள்ள ட்ரெயினர். இந்த மூணு விஷயமும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஜிம் நல்லா ரன் ஆகும். அதில் ஹவுஸ் கீப்பிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு வரவங்க ஹைஜீனிக் ஃபீல் நல்லா நீட்டாக இருக்குது அந்த ஃபீல் இருந்தால் தான் ரெகுலராக வருவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜிம் பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் தான் பண்ணுறோம். ஸோ வெளியே ஆளுங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரி விஷயம். ஸோ அப்படி வந்துட்டு போகிறவங்க வந்து ஒரு தியேட்டரு ஒரு மால் மாதிரி தான் ஜிம்மும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்காது. நீ நல்லா பார்த்தீங்கன்னா மால்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோ இல்லையோ ரெஸ்ட் ரூம் வந்து மானாவரியே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய மால்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் நல்லா ப்ராப்பராக கொடுத்துட்டிங்கன்னா ஹைஜீனிக் ஃபீல் கொடுத்தீங்கன்னாவே அந்த மால் லுக்கே நம்ம மைண்ட் செட் மாற்றும். ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கம்பல்சரி நீங்கள் ஒரு ஆள் போட்டணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் வச்சுருப்போம். மோஸ்ட்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மதியானம் ஆள் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜிம்மில் அவ்வளோவா க்ரௌடும் இருக்காது, கொஞ்சம் காலியாக இருக்கும், அவங்க ஈஸியாக வேலையும் பண்ணிட்டு போயிடலாம்னு யோசிப்பாங்க. அது நல்ல ஐடியா தான், அது அப்படி தான் பண்ணுவாங்க. அதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நீங்கள் யோசிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஜிம்மை நீட்டாக வச்சுருக்கீங்கன்றதை தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கும். மரியாதை இருந்தால் மட்டும்தான் நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு அவங்க தோணும். ஸோ அப்படி வர க்ரௌடு வந்து கொஞ்சம் பாஷான பீப்பிள் இருந்தாங்கன்னா இது இன்னும் நல்லா பாஷ் ஆகும் போது ஸோ உங்கள் டேரிஃப் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை அவங்க பே பண்ணுற அளவுக்கு எலிஜிபிள் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் நெக்ஸ்ட் பிரான்ச்சும் போட முடியும். இதெல்லாம் ஒரு செயின் மாதிரி ஒன்றுனா போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்கள வந்து நல்லா இந்த பெஞ்ச் ப்ரெஸ்ஸு அந்த பார்பெல் தம்பலோட கிரிப்பெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தில் வந்து டெட்டல் லைட்டாக இது பண்ணி சானிடைஸ் வச்சு க்ளீன் பண்ணுறது. இந்த கொரோனா இஷ்யூவால் சொல்கிறேன், உட்காந்து சிட்டிங் ப்ரெஸ் போடுற அந்த பெஞ்செல்லாம் துடைக்கிறது,
இந்த யோகா மேட்டு, இந்த ஜிம் மேட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து ஈவினிங் மார்னிங்கும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கை வச்சுட்டு போனால் அடுத்த இந்த இடத்த கை வைக்க போகிறாங்க. அதனால் வந்து முன்னாடி வந்து மத்தியானம் மட்டும் க்ளீன் பண்ணுறது ஓகே, பட் இப்போ வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்கும் ஒரு ஆள் க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். நாளைக்கு எந்த கொரோனா இஷ்யூ நம்ம ஜிம்முக்கு இஷ்யூ பெருசாக ஆகாது. அதே நேரத்தில் கிளைண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும், நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஒன்று தான் வந்து அவங்கள ரெகுலராக வர வைக்க முடியும். அந்த ரெகுலர் இருந்தால் மட்டும்தான் பேக்கேஜ் ரினியூ ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிம் ட்ரெயினர். ஜிம் ட்ரெயினர் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பொசிஷன். ஒரு ஜிம்முக்கு வந்து எக்யூப்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதோட எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து ட்ரெயினருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஒரு ஜிம்மோட கிளைண்ட்ஸ் வர கிளைண்ட்ஸுக்கும் ஓனருக்கும் வெறும் ஃபீஸ் கட்டுறதோட பெரிய அளவுக்கு இது இருக்காது, டாக் இருக்காது. ஸோ சர்வீஸ் கொடுக்கணா கூட நீங்கள் இன்னொரு ஒரு ஆளை வச்சு தான் நீங்கள் கொடுக்க முடியும், அதான் ட்ரெயினர். ஸோ இந்த ஜிம் ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட்லிங் நல்லா அழகாக பண்ணணும். ரெண்டு விஷயம் இருக்குது. ட்ரெயினர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அதிகமாக வந்து எல்லா ஜிம் பண்ணுறது தான், என்ன பண்ணோன்னா லோ சேலரி கொடுத்துட்டு அவங்கள வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுத்து சம்பாதின்னு ஒரு புஷ் கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் வந்து சேலரி பார்த்ததுனால பர்சனல் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கேன்வாஷ் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸை. அப்படி பண்ணும்போது அது அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அது ஜிம்முக்கு லாபம், ட்ரெயினர்ஸ்க்கு லாபம் தான். ஆனால் அதில் 80% ஜிம் வந்து கிளைண்ட்ஸ் வந்து சீப்பாக கேவலமாக ஜிம்மு நினைக்கிறதுக்கான மைண்ட் செட் போயிடும். ஸோ பணம் இருந்தால் தான் இங்கே நீ இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் மாறிடும். ஸோ அதனால் வந்து நீ ஒரு சிப் பே பண்ணியிருக்க, அதுக்கான சர்வீஸ் அண்டை இருக்குது, அதை கொடுக்குற மாதிரி நீங்கள் ட்ரெயினர்ஸை ரெடி பண்ணணும். இதை தாண்டி போனஸாக தான் அவங்களுக்கு வந்து பர்சனல் ட்ரைனிங் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரெயினர்ஸ்க்கு நல்ல சேலரி கொடுக்கணும். ஸோ நல்ல சேலரி கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு ட்ரெயினர்ஸை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் நல்லா அவனுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்க வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க கண்டிப்பாக. நம்மளுக்கு கோர்ஸ்லாம் படிக்க வச்சுருக்காங்க, 6 மந்த் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அவங்க நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்லுனா சர்வீஸான குவாலிட்டியாக தருவாங்க. இது ஒரு டைப் இருக்குது. இல்லை எனக்கு நல்ல நாலேஜ் ட்ரெயினர் வேணும் அப்படின்னா நிறைய வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்த இன்ஸ்டியூட் நிறையா இருக்கும், அங்கே நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி உங்களை படித்து வந்த பசங்க நல்லா நீட்டாக பசங்க தான் அனுப்புங்க, எங்கள் ஜிம்முக்கு தேவைன்னு கேட்டால் அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயத்தில் வந்து ட்ரெயினர்ஸ் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எந்த ஜிம்லேயும் சரி, நான் இப்போவும் சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துன்னு சொல்கிறேன், ட்ரெயினர்ஸ்க்கு வந்து என்னென்னா நல்ல பே கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ட்ரெயினர்ஸை யார் வரும்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பாடி பில்டிங் பண்ணுறவங்க தான் ஜிம் ட்ரெயினராக வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கே 15-20,000 ரூபாய் செலவாகும் சாப்பாடுக்கு மட்டுமே. சாப்பாடு இப்போ அப்படியே ஒரு 15-20,000 ஆகும். ஒரு ஸ்டேட் பாடி பில்டிங் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சேலரி கொடுத்தா பத்துமா? பத்தாது. ஸோ அவங்க 10,000 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரெயினர்ஸ் 2 வகையில் யோசிப்பான். ஒன்று என்ன பண்ணுவான், வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து சப்ளிமெண்ட்டை வந்து கேன்வாஸ் பண்ணி வைப்பான் தெரியாமல். இந்த பவுடர் இது வாங்கி தரேன், நம்ம தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் பேஸுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஆயிரும். இல்லை நீங்கள் வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுங்க, எடுத்தால் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தால் என்ன ஆகுனா இது பண்ணுறனால ஜிம்முக்கும் லாபம் இருக்குது, ட்ரெயினர்ஸ்க்கும் ஒரு ஸ்டெப்பில் வந்து இப்படி பண்ணால் தான் காசு வருன்ற மாதிரி நம்மளே தப்பான ட்ராக் காட்டக்கூடாது. நீ 10,000 வருஷத்துக்கு கேட்டனியா, நீ கேட்டதுக்கு நான் சர்வீஸ் சூப்பராக தருவேன். பர்சனல் ட்ரைனிங்கே நான் மறந்துருக்கேன். ஏன்னா இப்போ இதுதான் வந்து ஹெவி காம்படிஷன் ஜிம். இப்போதைக்கு இப்போ நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் எடுத்தால் தான் வந்து ஜிம் நல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா இப்போ காம்படிஷன் இருக்கிற டைமில் வந்து சர்வீஸ் எங்கே நல்லாயிருக்கோ அங்கே தான் வந்து ரெகுலராக கிளைண்ட்ஸ் வந்து போயிட்டுருப்பாங்க. எப்பவுமே சரி, நீ என்ன தான் சர்வீஸ் நல்லா கொடுத்தாலும் கிளைண்ட்டுக்கு திருப்தி இருக்கவே இருக்காது. ஏதாவது சின்ன குறையாக இருந்தாலும் பிடிப்பாங்க, சரிங்களா? அப்படி ஒரு நிலம் வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணால் இந்த பர்சனல் ட்ரைனிங் விஷயம்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தாட் வந்துடக்கூடாது, என்னடா இந்த இடத்துல பணம் கெட்டினா தான் இதெல்லாம் சொல்லித்தருவானு போல தெரியுது, இது வேண்டாம் வரீங்க போயிடலான்ட்டு மைண்டு போகும். ஆனால் அங்கேயும் அதே நடக்கும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10,000 ரூபா கெட்டினியா உனக்கு நான் சூப்பராக கார்டு போட்டுருவேன். நீங்கள் முன்னாடி டிசைன் பண்ணுங்கள், 1, 2, 3, 4 ஒரு 5 கார்டு போடுங்க. ஒரு கார்டு வந்து 3 மாதம் 2 மாதம் கொடுத்தே இருங்க, அவனுக்கு திருப்தியாயிரும், நல்லா சொல்லித்தராங்க. அதை மீறி சில பேர் வந்து எனக்கு நான் காசு இருக்குது நான் வரேன் அப்படின்னு வந்தால் மட்டுமே நீங்கள் வந்து பர்சனல் ட்ரைனிங் வந்து புஷ் பண்ணுங்கள். சில பேர் நினைக்கலாம் பர்சனல் ட்ரைனிங் இல்லாமல் இப்படி ஜிம்மை ரன் பண்ண முடியும், அதெல்லாம் லாபம் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த லாபம் நிரந்தர லாபமும் இருக்கவே இருக்காது, அதை தெரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் இந்த பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இது மொதல் ஒரு பெரிய ஜிம் ஆரம்பித்த தப்பு. அது அப்படியே பரவி 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 நார்த் இந்தியாவில் ஆரம்பிச்சது, அது சவுத் வரைக்கும் பரவி இது ஒரு பேட்டர்னாகிடுச்சு. இப்படி தான் பண்ணும் ஜிம்மை ரன் பண்ணுன்றதே ஒன்று இருக்குது, அதை உடைங்க.
10,000 ரூபா கேட்டுறான் போதாதா, 10,000 ரூபாய்க்கு நம்ம ட்ரைனிங் தரும்போது அதில் அவனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான ட்ரைனிங்க்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே நம்ம யோசிச்சு தான் நம்ம 10,000 ரூபா ஃபீஸ் வாங்குறோம். ஒரு ஜிம்முக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு 4-5 லட்சம் ரூபா கலெக்ஷன் வருது, நான் சொல்கிறது ஒரு சிட்டியில். அப்படி வர ஜிம்முக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் எப்படி பார்த்தாலும் கையில் ஒரு 2 ரூபா வரும், அப்படி போனால் கூட 1.5 2 வரும், அது போதாதா? அந்த சர்வீஸ்க்கு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ வரவங்ககிட்ட நம்ம வந்து பிடி எடுக்க சொல்லி நம்ம ட்ரைனர்ஸை அனுப்பிச்சி புஷ் பண்ணவும் சரி, நம்ம வந்த உடனே ரிசப்ஷனில் இந்த பொண்ணை வச்சு ஃபோன் பண்ணி இல்லை வந்த உடனே இந்த மாதிரி பிடி எடுக்க சொல்கிறதும் சரி, இப்படி பண்ணும் போது கண்டிப்பாக அந்த ஜிம் வந்து லைஃப் லாங் சூப்பர் ரன்னு ஆகவே ஆகாது. இன்னொன்று, அப்போயும் சம்பாதிச்சுட்டு போகலாம். நீங்கள் வேணாம், உங்கள் நல்ல நேம் ரீச் ஆகணும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டி இருக்கணும்னா இது யோசிங்க, அது யாரும் யோசிக்கலாம் நான் சொல்கிறேன். பட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஜிம் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இந்த கொரோனா இஷ்யூவால் கொஞ்சம் டவுனில் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு 2021 இந்த டைம் இப்போ ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு லோனில் எடுக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி எடுக்கலாம் டைம் எடுத்து, ஏன்னா இப்போ லோன் கிடைக்கிறது கஷ்டம்தான் கொரோனா இஷ்யூவால். திருப்பி லாக்டவுன் அடுத்தடுத்து வர மாதிரி ஆச்சுன்னா மாட்டிக்கிடாதீங்க. அதே நேரத்தில் எப்பவும் சரி, ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மாதம் 6 மாதம் ரெண்ட்டு சேலரி எடுத்து வச்சுட்டு ஆரம்பிங்க தயவு செஞ்சு. இல்லை நம்ம போட்ட உடனே நம்ம வந்துடும் காசு, அதில் ரெண்ட்டு கொடுத்துடலாம், ட்ரெயினர் சேலரி கொடுத்து நினைக்காதீங்க. ஒரு 6 மாதமாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா பிஸ்னஸ்லேயுமே வந்து போக போக தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஜிம் ஒன்று தான், ஆரம்பித்தோம் நல்லா சம்பாதிக்கலாம், போக போக டவுன் ஆகும். ஏன்னா வரவங்க புது ஜிம் பார்த்தா உடனே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த க்ரௌடை வந்து நீங்கள் காப்பாற்றணும், சர்வீஸ் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். என்ன தான் நீங்கள் நல்லா கொடுத்தாலும் சரி, வருஷ வருஷம் ஜிம் வர சில பேர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்து குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் காமிச்சிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஜிம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், நிறைய விஷயம் இருக்குது. சரி, இதெல்லாம் ரொம்ப சொன்னால் பார்க்க மாட்டேங்குதான், கொஞ்சம் நிறைய கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா, ஒரு ஜிம்மை ரன் பண்ணணும்னா எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்கள் டவுட்டு தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணால் சென்னை ஃபிட்னஸ் 1 இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.